வணக்கம் மக்களே, இப்ப ரீசெண்டா நம்ம டாடா கம்யூனிகேஷன்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய அபிஷியல் கரியர் பேஜ்ல விட்டுருக்க ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தாங்க. எல்லாருமே தாராளமா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நேற்று தான் அந்த ஜாப்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. உடனே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ரொம்பவே ஸ்பீகரமா கிடைச்சிருக்கும். ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th 12th படிச்சிருந்தாலே போதுங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேல டிகிரி டிப்ளமோன்னு எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமான எக்ஸாமினேஷன்ஸுமே கிடையாது. பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் உங்களுக்கு 5 நாள் மட்டும்தாங்க வேலை, சனி ஞாயிறு லீவு அப்படின்ற கேட்டகரியில் தான் விட்டுருக்காங்க. ஓகேவா, ரொட்டேஷன் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ் விட்டுருவாங்க. வாரத்தை 5 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஓகேவா, ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். ஸோ இந்த ஜாப் 2 கேட்டகரியில் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்ற 2 கேட்டகரியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்ற பட்சத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து இதிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லே ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ஹையாக இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு சென்னை நியர்பையில் இருக்குது இல்லை சென்னையில் போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துக்கு மேக்ஸிமம் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸரே சூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதர் டீட்டெயில்ஸ்ல என்ன அப்படின்ற முழு தகவலுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே தெரிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆஹில் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டே வந்து சென்றும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அப்ளை பண்ண போகிறதுக்கான பேஜ் இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இங்கே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஸோ டாடா கம்யூனிகேஷனுடைய அஃபிஷியல் கரியர் பேஜ் தான். ஓகேவா, ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாதுங்க, நீங்கள் தாராளமாக நம்பி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ தான் இந்த அப்ளிகேஷன் போஸ்ட் ஆகி 2 நாள் தான் ஆகுது. ஸோ இப்போ தான் விட்டுருக்காங்க. ஸோ வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஜாப்க்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஜாப் தாங்க. ஓகேவா, ஸோ கஸ்டமர் சர்வீஸ். ஓகேவா, ஸோ இந்த ஜாப்புக்கு தான் நீங்கள் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ண போவீங்க. உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து வேறு டவுட் வந்து கிளியர் பண்ணுறதா உங்களுக்கான வேலை. ஓகேவா, ஸோ கஸ்டமர் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கான வேலை, ரொம்பவே சிம்பிளான வேலை தான். ஓகேவா, ஸோ இதை வந்து அந்தளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுறதுக்கு, ஏன்னா ஃபுல் டைமில் தான் உங்களுக்கான ஜாப். ஓகேவா, ஸோ வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் இதில் வந்து அவைலபிள் ஆகி இப்போ இல்லை. ஸோ இன்னும் அதர் ஜாப்ஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அதெல்லாம் இங்கே கொடுத்தவங்க. உங்களுக்கு வந்து அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கான ஸ்கில் இருக்கணும், நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங், நெட்ஒர்க்கிங், அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, கிராஜுவேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், 0 to 4 years அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிச்சும் சரி இல்லை வந்து ஃப்ரெஷர்ஸும் சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆகலாமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதுமே இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படித்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து அப்ளை அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனுமே கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்ளை பண்ணுறதுமே ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய யார்ட்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். உங்கள் நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும், உங்கள் இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செக் பண்ண சொல்லிடும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் டிக் பாக்ஸ் கொடுத்தீங்களா. ஸோ இந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ அப்படின்ற கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். அதை கொண்டு போய் நீங்கள் மறுபடியும் பின்னாடி வந்து அதில் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸாக ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகைன்ஸ் உங்களுடைய டீடெயில்ஸ் தான் கேட்பாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுக்கு மாதிரி எங்கேயாவது வேலை பார்த்துக்கீங்களா, ஸோ எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் சிம்பிளாக இதுக்கு மாதிரி நீங்கள் டாடாவுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுற டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சேனல்ஸ்க்கான லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க், டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஜாயின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மெமர்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டே வந்து நான் இஷ்டம் செஞ்சுக்கலாம். டாடா பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.